என் பேர் ராஜா. நான் பேர்ல மட்டும்தாங்க ராஜா, ஆனா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. சனியே, இதுக்கு வேற வேலை வேலைக்கு வடிச்சு கொட்ட வேண்டியதா இருக்கு. யோ, உனக்கு வடிச்சு கொட்டுறது பத்தாதுன்னு இதுக்கு வேற வடிச்சு கொட்டணுமா? எவ்வளோ பெத்து போட்டு போவா, அதுக்கு நான் இருந்து கஷ்டப்படணுமா? ஏன்டி இப்படி கத்துற? அவன் எங்க போவான்? அவனுக்கு என்ன விட்டா யார் இருக்கா? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து திங்க சொல்லு. ஒண்ணு, இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல அவன் இருக்கணும். அவனை வெளில போ சொல்லு, இல்ல நான் என் பிள்ளைக்குட்டிய கூட்டிட்டு எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன். என்னென்ன வேணும்? என்ன தம்பி, என்ன வேணும்? அண்ணா அண்ணா, ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்கண்ணே. எந்த வேலையாக இருந்தாலும் சரிண்ணே. தம்பி, வேலைலாம் கிடையாது, வேணா அடுத்த கடை போய் பாருப்போ. அண்ணண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. ஏதாச்சும் சின்ன வேலையாக இருந்தால் கூட கொடுங்கண்ணே, செய்கிறேண்ணே. அண்ணாஜி, பார்த்தா திருட்டு போய மாதிரி இருக்கான், அனுப்பி விடுங்க. தம்பி, வேலைலாம் எதுவும் கிடையாது, இடத்த காலி பண்ணு. ஹாய்ண்ணா, ஒரு டின். சார் வாங்க சார். அண்ணா, சாருக்கு ஒரு டின் எடுங்க. டேய், நீ இன்னும் போலியா? கிளம்பாடி, கஷ்டம் கழுவி விடுறா. ஏலே, என்னல பாத்துட்டே இருக்க அண்ணா? இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமாண்ண? உள்ள போய் அண்ணாச்சி பாரு. என்னப்பா அண்ணாச்சி, ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க அண்ணாச்சி. என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறாச்சி. சாப்பாட்டுக்கே வழி இல்லை அண்ணாச்சி. தயவுசெய்து முடியாது மட்டும் சொல்லிடுறாங்க அண்ணாச்சி. ஏய், எத்தனை பேர்ரா இப்படி வருவீங்க? போன வாரம் தான் ஒருத்தன் வந்தான், மளிகை சாமான வாங்கிட்டு வர்றேன்னு 500 ரூபா கொடுத்து விட்டு ஆட்டை போட்டு போயிட்டான். நீயும் அவங்க கூட்டாளி தானே? போ போ, வேலையெல்லாம் இல்லை. ப்ளீஸ் அண்ணாச்சி, தயவுசெய்து முடியாது மட்டும் சொல்லாங்க அண்ணாச்சி. ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க. வேலையெல்லாம் இல்லைங்கிறேன்ல முருகா, உன்னை பிடிச்சி தள்ளியோட. எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து திங்க சொல்லு. ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க, இன்னொருத்தன எங்க? உடம்பு சரியில்லைண்ணாச்சி. விடுங்க அண்ணாச்சி, அவனுக்கு வேலை நாங்களே விட்டுறோம். என்ன சொல்லுதிய? சரி, ஒரு கட்ட பிள்ளையார் கோயில் தெருல விட்டு, இன்னொரு கட்ட தெற்கு தெருல விட்டு, மூணாவது கட்ட பாத்துக்கலாம். லேட் பண்ணாம சீக்கிரம் ஒட்டிட்டு வாங்கப்பா. எல்லா கட்டையும் ஓட்டிட்டு இதே இடத்துக்கு வந்துருங்க. ஆள் ஆளுக்கு 10 ரூபா தாரே, புரிஞ்சுதா? சரியா நிறைய முடிச்சுட்டு வரோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லைண்ணே. இந்த போஸ்ட் ஒட்டுற வேலையானா நான் பண்றேண்ணே. அப்படியா, ஒட்டுறியாப்பா?
ஒட்டிடுவேண்ணே, நல்லா ஒட்டிடுவேண்ண. தயவு செய்ய முடியாம மட்டும் சொல்லிடுறாங்கண்ணே. கொடுங்கண்ணே, நான் ஒட்டிடுறேண்ணே. ஒழுங்காக ஒட்டியிருப்பா, புது பையன், உன்னை நம்பி தாரேன், பார்த்துக்க. சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் சார் பேனாவது வாங்கிக்கோங்க சார், சார் இல்லைன்னா கீச்சனா வாங்கிக்கோங்க சார், சார் வாங்கிக்கோங்க சார், சார் 10 ரூபா தான் சார், சார் கலந்து சாப்பிடல சார், சார் வாங்கிக்கோங்க சார், சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் 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 வாங்கிக்கோங்க சார், சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் பேனா 10 ரூபா தான் சார், சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் சார் வாங்கிக்கோங்க சார். சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் பேனா 10 ரூபா சார், சார் சார் வாங்கிக்கோங்க சார், சார் என்னப்பா தம்பி போஸ்டர்லாம் ஒட்டி முடிச்சிட்டா? முடிச்சிட்டேண்ணே, எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டேண்ணே. நல்லா தான் ஒட்டியிருக்க. சரி இந்தா பொடி, சாப்பிட்டியாப்பா? முதல்ல போய் சாப்பிடு, அடுத்த தடவை கூப்பிட்றேன்னா. சரி கிளம்பு. நீ என்ன அவ்வளவு பெரிய தர்ம பிரபுவா? நீயே காலையில சோத்துக்கு வழி இல்லாம என்கிட்ட வந்து நின்ன, நான் கொடுத்த காசை நீ அவனுக்கு கொண்டு போய் தானமா கொடுக்க, அடுத்த வேள சோத்துக்கு என்ன பண்ணுவ? என்னடா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்க கைய காட்டுத. We'll be right back.